மாணவர்களே, இப்ப இத படிக்கிறதுக்கு நம்ம முக்கியமா இந்த 2.1 டி வீடியோல நான் கொடுத்திருக்கேன். மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு, அதனால மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு ஒரு மின்சாதனம் அதனுடைய மின்தடை R னு எடுத்துக்கிறேன். மின்சாதனம் அது மின்தடை எவ்வளவு R, அதுல என்ன பாய்கிறது I என்ற மின்னோட்டம் பாய்கிறது, எவ்வளவு காலத்திற்கு பாய்கிறது T காலத்திற்கு பாய்கிறது அப்படின்னா அந்த மின்சாதனத்துல இருந்து என்ன வெளியே வரும், வெப்பம் வெளியே வரும். வெப்பத்தினுடைய குறியீடு H, எவ்வளவு வெப்பம் உருவாகும்னா H=I²RT. இதுதான் சமன்பாடு மாணவர்களே. I என்பது மின்னோட்டம், R என்பது மின்தடை, T என்பது மின்னோட்டம் பாயும் காலம், H என்பது வெப்ப ஆற்றல். சரி, இந்த ஜூல் விதியினுடைய பயன்பாடு என்ன பாத்தீங்கன்னா, மின் சூடேற்றி, அதே போல அயன் பாக்ஸ், இந்த நீர் சூடேற்றி, வாட்டர் ஹீட்டர், அதே மாதிரி ரொட்டி சுடும் கருவி, இதுலாம் என்ன பயன்படுத்தப்படுகிறதுனா ஜூல் வெப்ப விதி. அதனால ஜூல் வெப்ப விதி, மின்னோட்டம் பாயும் போது எங்கெல்லாம் வெப்பம் வருகிறதோ அந்த வெப்பாற்றல் எல்லாமே வெப்பமா மாறுதோ அதுக்கு தான் ஜூல் வெப்ப விதி பயன்படுத்த போறோம். சரிங்களா, இந்த மின்சாதனத்துல என்ன என்ன பயன்படுத்த போறேன், மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவை மட்டும் பயன்படுத்த போறோம். சரி, இந்த சாதனத்துலாம் என்ன தெரியுமா மாணவர்களே, ஒரு கம்பிச்சுருள் இருக்கும் மாணவர்களே. அந்த கம்பிச்சுருள் எதால் செய்யப்பட்டதுன்னா, இரண்டு உலோகங்கள் நிக்கல் மற்றும் குரோமியம், இந்த ரெண்டு உலோகத்தால் சேர்ந்த ஒரு உலோக கலவை நிக்ரோம். 80% நிக்கலையும், ஒரு வேற கலர் எடுத்துக்கிறேன், 80% நிக்கலையும் 20% குரோமியமும் சேர்ந்த ஒரு உலோக கலவை தான் நிக்ரோம். அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் சார் நிக்ரோம் ஏன் சார் பயன்படுத்துறாங்கன்னா, அதனுடைய மின் தடையன் மிக மிக அதிகம். மின்தடையன் என்னாகும், மிக மிக அதிகம் இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன சார் கேட்கலாம். நம்ம வெப்பத்தினுடைய ஃபார்முலா என்றது இப்பதானே பார்த்தோம், H=I²RT இல்லையா. அயன் பாக்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, மின்னோட்டம் பாய்ந்ததுன்னா என்ன வரணும், வெப்பம் வரணும். அந்த வெப்பம் எதுக்கு நேர்த்தகுள்ள இருக்குது, ஆருக்கு நேர்த்தகுள்ள இருக்குது. இப்ப நிக்ரோமினுடைய மின்தடையன் மிக அதிகமா இருப்பதனால் அதனுடைய மின்தடை அதிகமா இருக்கும். மின்தடை அதிகமா இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய வெப்பமும் அதிகமா இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சூடியேற்றும் கருவிகள் எல்லாம் என்ன பயன்படுத்துவாங்க, நிக்ரோம் பயன்படுத்துவாங்க. அதனுடைய உருகு நிலை பார்த்தீங்கன்னா மிக மிக உயர்ந்தது, 1400°C தான் நிக்ரோம் என்ன ஆகும்னா உருகுமே. எவ்வளவுதான் நீங்க மின்னோட்டத்தை செலுத்தினாலும், எவ்வளவுதான் வெப்பம் வந்தாலும் அது உருகாது. அது உருகணும்னா 1400°C வரைக்கும் தேவைப்படும். அதே போல அது விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. அதனால ஆக்சிகரணம், இப்ப இரும்ப வெளியே வச்சீங்கன்னா அது காட்டுல இருக்கிற மூலக்கூறுகளோட ஆக்சிகரணம் வினை புரிந்து அது துருவம் மாறிடும், வேற ஒரு உலோகமா மாறி அழிஞ்சு போயிடும். ஆனா அதே போல இந்த நிக்ரோம் நீங்க எவ்வளவுதான் மின்னோட்டத்தை செலுத்தினாலும் அது காட்டுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட வினை புரிந்து ஆக்சிகரணம் அடையாது. ஆக்சிகரணம் அடையாதுன்னு துரு பிடிக்காது, அது உடைந்து போகாது முக்கியமா. சரிங்களா, இதுதான் நிக்ரோமினுடைய மிக முக்கியமான பண்பு. இப்ப இதை பயன்படுத்தி ஒரு கணக்கீடு பார்க்க போறமானவர்களே, ஒரு வாளி நிறைய நீர் இருக்கிறது, அது எவ்வளவு நீர்னா 1 கிலோகிராம் நீரை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நம்ம அம்மா என்ன பண்றாங்க, நம்ம வெப்ப நீர் சுடுதண்ணீர் நீர் போடுறாங்க, அதுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுக்கிறாங்க, ஒரு அயன் ராட் எடுத்துருக்குறாங்க, எடுத்துட்டு அதை கரண்ட்ல ப்ரெஸ் பண்றாங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் இந்த நீர் சூடேட்டினுடைய மின்தடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ஓம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மின்னழுத்தம் 220 வோல்ட். இந்த நீரினுடைய நல்ல கவனிங்க, இந்த நீர் அதாவது தண்ணியினுடைய நீரினுடைய தன் வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் -1 வரணும். -1 கெல்வின் -1 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தொடக்க வெப்பநிலை 30°C 60° போகணும்னா இதுல என்ன பாயணும், மின்னோட்டத்தை பாய்ச்சணும். பாய்ச்சும் போது வெப்பம் உருவாகும், அது வெப்பம் உருவாகும் போது அந்த வெப்பநிலை 60°C மாறுவதற்கு அந்த மின்னோட்டம் எவ்வளவு நேரத்துக்கு பாயணும், இதான் கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
இந்த சென்டிகிரேட் வெப்பநிலையை கெல்வின்க்கு மாத்திக்கலாம். கெல்வின்க்கு எப்படி மாத்துவீங்க? 273 கூட்டினீங்கன்னா அது கெல்வின்ல மாறிடும். அப்ப 30+273 கூட்டினா 303 கெல்வின், 60°ன்றது 273 கூட்டினா 333 கெல்வினா மாறிடும். சரிங்களா? இப்ப நம்ம சமக்குள்ள போலாம். இப்ப முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த நீர் 30°ல இருந்து 60° வெப்பநிலை மாறுவதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் கண்டுபிடிக்கணும். நீரினோட வெப்ப ஆற்றல் என்ன சொல்லணும்னா, கியூ ஈக்குவல் டு எம் எஸ் இன்டு டெல்டி. கியூனா வெப்ப ஆற்றல், எம்னா அந்த நீரினுடைய நிறை, எஸ்னா அந்த நீரினுடைய தன் வெப்ப ஏற்பு திறன், டெல்டினா வெப்பநிலை மாறுபாடு. இப்ப என்ன பண்றேன், இந்த கியூ பிற எச்னு போட்டுக்கிறேன். நீரினோட நிறை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 கிலோகிராம். எஸ் உடைய மதிப்பு 4200 இன்டு எவ்வளவு வெப்பநிலை மாறுபாடு? 60°ல இருந்து 30. அதை போட்டாலும் சரி, அது கெல்வின்ல மாத்திட்டு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். 333 - 303, இதை கழிச்சு இது ரெண்டுத்தையும் வேறுபாடு எவ்வளவு போகுது? 30. ஸோ இதை ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு 1,26,000 ஜூல். மறக்காம எழுதணும், ஜூல்னு எழுதணும் மாணவர்களை மறக்காம. ஜூல் என்பது அந்த வெப்பத்தினுடைய அலகு, அந்த ஆற்றலினுடைய அலகு. இப்ப அப்ப எவ்வளவு நேரம் செலுத்தணும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன ஃபார்முலா பயன்படுத்தினா, எச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. மாத்தி எழுதுகிற ஐ ஸ்கொயர் ஆர்டி ஈக்குவல் டு எச். ஐக்கு பதிலாக எழுதலாம் வி பை ஆர் எழுதலாம் இல்லைங்களா. வி பை ஆர், வி என்றால் மின்னழுத்தம், ஆர் என்றால் மின் தடை, அந்த மின் சுடுவேற்றினுடைய மின் தடை. அப்ப வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஆரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுது. அப்ப இந்த ஆர் என்ன ஆயிடுது, இது மேல தொகுதிக்கு போயிடும். இந்த வி ஸ்கொயர் கீழே பகுதிக்கு வந்துடும். அப்ப என்ன வருது பாருங்க, டி ஈக்குவல் டு ஹெச் ஆர் பை வி ஸ்கொயர். டி ஹெச்சோட மதிப்பு 1,26,000 இன்ட்டு ஆரோட மதிப்பு 10 இன்ட்டு வியோட மதிப்பு 220 வோல்ட் ஸ்கொயர் மொத்த அடுக்கு. அப்ப 220 + 2 மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா 484,000 வரும். இப்ப என்ன பண்ணலாம், அது 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வருது மதிப்பு, தொகுதியில 12,600 பகுதியில 484, இதை வகுத்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பு வரும் மாணவர்களே? 26 செகண்ட். என்ன தெரிஞ்சுக்கலாம் இல்லை, 26 செகண்ட் அந்த மின் சூடேட்டில் நீங்கள் மின்னோட்டம் செலுத்தினீங்கன்னா நீரினுடைய வெப்பநிலை 30°ல இருந்து 60° மாறும். சரிங்களா? எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க கேள்வி, ஒரு ரெண்டு மார்க் கேள்வி, ஒரு 3 மார்க் கேள்வி தான் பார்க்க போறோம். வெப்ப சாதனங்களில் சூடேற்றின் கம்பியாக நிக்ரோம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது, இதை கேள்வி கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அதிக மின் தடையும் கொண்டது, அதிக உருகுநிலை கொண்டது, அதே போல விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது, ஆக்சிஜனேற்றம் அடையாது. இந்த வரைபடம்லாம் வரைய வேண்டாம், அது காட்டுறது உங்களுக்கு. சரிங்களா? அதாவது அந்த நல்லதான் வெப்பம் அதிகமானாலும் அது சூடான பிறகு மறுபடியும் அது பழைய நிலைக்கு தான் போயிடும். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு 3 மதிப்பெண் வீணா மாணவர்களே, பாஸ் பண்ணி எழுதிங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மாணவர்களே, நன்றி.